ஒரு 60,000 மக்கள் சொந்த நாட்டில் அந்த மாநிலத்திற்குள்ளும் அந்த மாநிலத்திற்கு வெளியிலேயும் மிசோரம்ல போய் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அந்த மாநிலத்திற்குள் ஒரு 50,000 பேர் குடியிருப்புகளையும் கிராமங்களையும் விட்டு மலைப்பகுதியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவு கிடைக்கல, ஒதுங்க இடம் கிடைக்கல, தூங்க முடியல, குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக முடியல என்கிற விஷயங்கள் இருந்து கொண்டு அமித்ஷாவும் மோடியும் கர்நாடகாவில் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களுக்கு தேர்தல் முக்கியம், மனித உயிர்கள் அவர்களுக்கு மிக மிக மலினம், அவங்களுக்கு மனித உயிர்களை பற்றி கவலை கிடையாது. சாகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை பற்றி கவலை கிடையாது. மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் கேரளா ஸ்டோரியை பற்றி பேசி ஓட்டு வாங்கி விடலாமா என்று கர்நாடகாவில் சுற்றித் திரிந்தார்கள். இஸ்லாமியன் எவனும் எனக்கு ஓட்டு போடவில்லை என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தபோது இந்துக்களின் வீடுகளும் கிறிஸ்தவர்களின் வீடுகளும் மிகப்பெரிய அளவுக்கு சேதத்துக்கு உள்ளாகி கொண்டிருந்தன. வேறு எப்படியும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாத போது ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லுங்கள் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் கொஞ்சமும் கூச்சம் நாச்சம் இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தார். அந்த காலங்களில் அவரோ அமித்ஷாவோ இதை பற்றி பேசவில்லை. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இபோபி சிங் அங்கு வந்து காத்து கிடக்கிறார். ஆனால் பிரதமருக்கு நேரம் கிடையாது, அவர் எல்லாவற்றையும் பற்றியும் பேசுவார். 100 எபிசோடுக்கு மேல், 100 நிகழ்ச்சிகளுக்கு மேல் நான் மன் கி பாத் பேசிவிட்டேன் என்று பெருமை எடுத்துக் கொள்வார். ஆனால் கொஞ்சமும் இரக்கமின்றி மணிப்பூர் குறித்து ஒரு வார்த்தை கூட இன்று வரை அவர் பேசவில்லை. அவருடைய மனதின் குரல் என்று எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதை இந்தியா கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த மணிப்பூர் தாய்மார்களின் குழந்தைகளின் குரல் அந்த கல்நஞ்சக்காரருடைய காதுகளை எட்டவில்லை. அவர்கள் படுகிற துயரங்கள் அவர் கண்ணில் படவில்லை. அதை பற்றி பேசுவதற்கான குறைந்தபட்ச மனிதாபிமானம் அவரிடம் இல்லை. உலகத்தில் இப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரா என்று யோசிக்கவே முடியாது. சரிய தப்போ சில விஷயங்களை சொல்லுவார், ஆனால் இதை பற்றியும் பேசாமல் ஒரு 100க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல், இது என்ன விதமான மனநிலை? ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி இப்படி இருக்காங்க? பிணங்கள் விழும்போது வாக்குகள் குவியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் பிணங்கள் குவிவதை ஒருவர் எப்படி தடுத்து நிறுத்த முயற்சிப்பார்? வருத்தமாக இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாடு, ஒரு ஆண்டு இன்றிலிருந்து ஓராண்டிற்குள் மணிப்பூர் தேர்தலுக்கு போக வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக தங்களுக்கு ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது? இதைவிட என்ன கோரம் நிகழ்ந்தால் செய்வார்கள்? 1949 இந்தியாவோடு இணைகிற போது, சுதந்திரமடைந்து 2 ஆண்டுகளுக்கு பின்புதான் மணிப்பூர் பகுதி இந்தியாவோடு இணைகிறது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பாரம்பரியமாக ஜனநாயக நாட்டோடு இணைகிறோம் என்று. இன்னைக்கு இது செய்ய மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. நாம் எங்கோ நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். குஜராத்தில் நடந்தபோது மணிப்பூர்காரர்கள் கவலைப்பட்டு இருக்கிற மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் எரிகிற போது நாம் கவலைப்படவில்லை என்றால் ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு அது ஏற்படலாம். 285 பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த ரயில் ஆக்சிடெண்டில், 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். ஆனால் சங் பரிவார் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த ரயில் ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் வெள்ளை பெயிண்ட் அடித்த ஒரு கோயில் இருக்கிறது, ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது, அதை ஒரு மசூதி என்று தோன்றும்படி போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அதாவது இந்த மசூதிக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும், அதாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்த இறப்புக்கும் ஒரு சம்பந்தப்படுத்துவதன் மூலமாக ஒரு இஸ்லாமிய வெறுப்பு மனதில் தோண்ட வேண்டும் என்று நினைக்கிறார். உடனடியாக பல பேர் தலையிட்டு அது ஒரு கோயில் தான், இஸ்கான் கட்டிய கோயில் என்று சொன்னாங்க. திடீரென்று ஒரு நாள், அதிலிருந்து ஒரு 2-3 நாள், மகனை இழந்தவர் மகனை தேடிக்கொண்டிருக்கிறார், தந்தையை இழந்தவர் தந்தையை தேடிக்கொண்டிருக்கிறார், கால் இழந்தவர் தன் கால் கிடைத்தால் ஒட்ட வைக்க முடியுமோ என்று தேடிக்கொண்டிருக்கிறார், இறந்து போன பிணங்களில் எது என் உறவினர் பிணம் என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கிற போது சங் பரிவார் இன்னொரு சமூக வலைத்தளத்தில்
ஒரு செய்தியை பரப்பியது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பெயர் முகமது ஷரீஃப். அவர் இவ்வளவு நாளாக காணாமல் போய்விட்டார், அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ரயில்வே முன் வந்து பதில் சொன்னது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பேர் ஷரீஃபும் இல்லை, அவர் காணாமல் போகவும் இல்லை, முகந்தி என்பவர் தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் விசாரணைக்கு ஒத்துழைத்து கொண்டு இருக்கிறார் என்று. அதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பல இடமும் அது பகிரப்பட்டு விட்டது. நேற்றைக்கு என்ன நடந்தது? திடீரென்று ஆமீர்கான் என்கிற பெயருடைய ஜூனியர் என்ஜினியர், அவர்தான் இதற்கெல்லாம் காரணம், அவர் வீடு சீல் வைக்கப்பட்டது, சிபிஐ அவர் வீட்டை சீல் வைத்து விட்டது என்று ஒரு செய்தி. தமிழகத்தில் வட இந்திய ஊடகங்களை பற்றி கேட்கவே வேண்டாம், அதை கொண்டாடி தீர்த்தார்கள். 280 பேருக்கு மேல் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை, 1000 பேர் வந்து காயமடைந்தார்கள் என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு இஸ்லாமியர் பெயரை இணைத்து அவர்தான் இதுக்கு இந்த சதிக்கு பின்னால் இருக்கிறார் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். அதன் பிறகு ரயில்வே சொன்னது, அப்படி ஒரு நபர் எங்களிடம் இல்லை, அவர் காணாமல் போகவும் இல்லை என்று. நான் சொல்றது சோசியல் மீடியாவில் வந்ததில்லை, இதெல்லாம் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வந்தது. தமிழகத்தில் கூட சில தொலைக்காட்சிகளில் அது வந்திருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது என்று 100% நான் நம்பினாலும் கூட, சங் பரிவார் அதை சொன்னால் அவர்களுடைய நோக்கத்தின் காரணமாக அதை 1 to 10 சரிபார்த்து விட்டுத்தான் நம்புவேன் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் மணிப்பூர் சம்பந்தமாக பத்திரிகைகள் பெரிதாக பேசுவதில்லை. எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று மக்களோடு சேர்ந்து நின்று மணிப்பூரை காப்பாற்ற வேண்டும். அந்த நிர்வாகம் பிளவுபட்டு கிடக்கிறது, மக்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். அந்த மாநிலத்தை 2 பகுதியினருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட வந்திருக்கிறது. இது நல்லதல்ல, இந்தியாவுக்கு நல்லதல்ல, மனிதத்துக்கு நல்லதல்ல. மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் சங் பரிவாரும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு ராஜ தர்மம் தெரியாது, மனித நீதியும் அவர்களுக்கு, மனிதாபிமானமும் அவர்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவர்களால் மட்டும்தான் கருவில் இருக்கிற சிசுவை எடுத்து திரிசூலத்தால் குத்தி தீயில் காட்ட முடியும், வேறு யாராலும் அப்படி பண்ண முடியாது. மனம் இரும்பாக இருக்கிற ஒருத்தனும் கூட பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் செய்தார்கள். குஜராத் வன்முறையின் போது அவர்களிடம் இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஜனநாயகத்தை நேசிக்கிற, மனிதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அனைவரும் இதற்கெதிராக குரல் எழுப்ப வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். மனிதத்தின்பால் நாம் அதற்கு துணை நின்று அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம். நேற்று ஒரு பெண்மணி ஒரு காணொளியில் ஒன்றை சொல்லியிருந்தார். ஹவு டேர் யூ கீப் சைலன்ஸ் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்ற அவர் பேசியிருந்தார். என்ன அழுத்தம் இருந்தால் இப்படி அமைதி காப்பீர்கள் பிரதமரே என்று. அவர் பிரதமராக தன்னுடைய கடமையை செய்யவில்லை, அதனால் அந்த பெண் அழ வேண்டியது வந்தது. அவர் பிரதமராக இருக்கும் வரைக்கும் இந்தியா அழ வேண்டியது இருக்கும், அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடையது.